ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அன்பின் உலகம் அன்பு நெஞ்சங்களுக்காக நான் உங்கள் அஞ்சலிராம். இன்னைக்கு பார்க்க போகிற அழகான வரிகள், பிறப்பது ஒரு முறை, வாழ்வது ஒரு முறை, இடையில் எதற்கு கோபம் எனும் வன்முறை. விட்டு கொடுங்கள், அன்பு காட்டுங்கள், வென்றுவிடலாம். அன்பானவர்களை மட்டுமல்ல எதிரிகளையும் கூட. ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கிட்டையும் அன்பாக இருந்து எல்லாரையும் நேசிக்கும். இன்னைக்கு இப்போ தான் நீங்கள் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே அந்த பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. சரி ஓகே, நம்ம டாம் ஏதோ சமாதானம் ஆயிட்டாரு. அதுக்கப்புறம் என்ன நடக்குது? அதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வந்துட்டு இந்த பந்தக்கால் நடுற ஃபங்க்ஷன் ஒன்று நடக்கும். அது எப்படின்னா, இப்போ வந்து பொண்ணு வீட்லேயும் பண்ணுவாங்க, மாப்பிள்ளை வீட்லேயும் பண்ணுவாங்க. அப்படி பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, நம்ம டாமி வீடும் ஜெரி வீடும் ஒரே ஊரில் தானங்க இருக்குது. ஸோ ஒரே ஒருத்தவங்க தான் வந்துட்டு ரெண்டு பேர் வீட்லேயும் அந்த பந்தக்கால் ஃபங்க்ஷன் வந்து செய்ய போகிறாங்க. ஸோ ரெண்டு பேர் வீட்லேயுமே ஒரே டைமு ஒரே நாளில் பண்ணுறாங்கங்க. இங்கே நம்ம ஜெரி வீட்டில் ஃபஸ்ட்டு பண்ணிடுறாங்க. பண்ணிவிட்டு அங்கே டாம் வீட்டில் பார்த்தீங்கன்னா, டாமோட அம்மா மட்டும்தான் லேடிஸ் இருக்காங்க. ஸோ ஜெரியோட சிஸ்டர்ஸ்லாம் தான் போயிட்டு அதை பண்ணுறதுக்காக அங்கே போகிறாங்க. நம்ம ஜெரியால் போக முடியலங்க, நேரத்தை பாருங்களேன். ஸோ அதனால் வந்துட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க. ஆனால் என்ன நடந்தது அப்படின்னா, நம்ம ஜெரி வீட்டில் பந்தக்கால் நடும்போது நம்ம ஜெரி வந்து வீடியோ காலில் வந்து டாம் கிட்டே காமிச்சிட்ருக்காங்க. அது வந்து யாருக்குமே தெரியலங்க. ஸோ காமிச்சிட்டு நார்மலாக இது பண்ணிட்டாங்க. அங்கே நம்ம டாம் வீட்டுக்கு ஜெரி சிஸ்டர்ஸ்லாம் போனதும் டாம் வீட்டில் என்ன நடக்குதுங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம டாம் வந்துட்டு வீடியோ காலில் கூப்பிட்டுருப்பாருங்க. ஆனால் என்ன பண்ணுறதுங்க, நம்ம டாம் வந்து ஜெரியோட சிஸ்டர்ஸ் கிட்ட மாட்டிக்கிட்டாரு. என்ன நீங்கள் ஃபோனையே வச்சுட்டு உட்காந்துருக்கேன் அப்படின்னு பார்த்தா, நம்ம ஜெரிகிட்ட வீடியோ காலில் இருக்காரா? ஸோ அதை கண்டுபிடிச்சிட்டு ஜெரியோட சிஸ்டர்ஸ்லாம் ஒரே வந்து கிண்டல் பண்ணிவிட்டு வீடியோ காலையே திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. அங்கே தான் இல்லை, நேரில் திட்டு விட மாட்டேன், நாங்கள் இங்கே திட்டுவோமே, நீ என்ன பண்ணுவ அப்படிங்கிற மாதிரி திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. ஏ என்ன என் டாம் கிட்டே உங்களுக்குறீங்க, ஒழுங்காக நீங்கள் கிளம்பி வாங்க, அதான் ஃபங்க்ஷன் முடிஞ்சிச்சுல அப்படி சொல்லிட்டு நம்ம ஜெரி கோமா சொல்கிறாங்க. இரு இரு நான் போய் அத்தையிட சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஜெரியோட சிஸ்டர்ஸ்லாம் சொல்லி டாமை மிரட்டுறாங்க. டாம் சொல்கிறாங்க, நாங்கள் என்ன தெரியாமல் பேசிகிட்டு இருக்கோம், தெரிஞ்சு தான் பேசிகிட்ருக்கோம், நீங்கள் போய் சொல்லுங்கள் எங்களுக்கு என்ன வந்துச்சு அப்படிங்கிறாங்க. உடனே நீங்கள் தெரிஞ்சு தான் பேசுகிறீங்க, அந்த தெரியாமல் பேசுகிறது எங்கள் வீட்டில் உள்ள அந்த பூனைக்குட்டி தான், அந்த திருட்டு பூனை நாங்கள் போய் வச்சுக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்களா. உடனே என்னது ஜெரியே, எனக்கு எதுக்குவே திருட்டு பூனைன்னு சொல்கிறியா, உதை தான் வாங்க போகிறீங்க அப்படின்னு சொல்கிறேன். ஏய் இன்னும் அதுக்காட்லேயும் இன்னும் கல்யாணமே ஆகலை பாஸ், அதுக்காட்லேயும் இவ்வளோ சீன் போடுறீங்க அப்படிங்கிறாங்க. ஆ ஆமாம்மா, எப்போதுமே அது அவள் என் ஜெரி தானே, ஸோ நீ எப்படி என் ஜெரியை சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டாம் சொல்கிறாங்க. சரி ஓகே அப்படி சொல்லிட்டு அந்த ஃபங்க்ஷன் முடிஞ்சுங்க. அன்றைக்கி என்ன பார்த்தீங்கன்னா, வந்துட்டு தாலியும் புடவையும் வச்சு படைப்பாங்க சாமிக்கு டாம் வீட்டில். ஸோ அந்த ஃபங்க்ஷன் நடக்குது, அதனால் ஜெரியோட சிஸ்டர்ஸ் ஃபுல்லாகவே அங்கே தான் இருக்காங்க. அந்த ஃபங்க்ஷனுக்குமே நம்ம ஜெரியால் போக முடியல. அப்படி போக முடியலங்கிறதுனால வேறு ரொம்ப நம்ம ஜெரி வந்து ரொம்பவே வேதனையில் இருக்காங்க. அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, அங்கே வந்து ஃபங்க்ஷனில் புடவை தாலியெல்லாம் வச்சு படைக்கிறாங்க. படைச்சி முடித்த பிறகு பார்த்தீங்கன்னா, வந்துட்டு டாம் வீட்லேருந்து வந்து ஜெரி வீட்டுக்கு வந்து அந்த சக்கரை பொங்கல் பண்ணி கொடுக்கணுங்க. அது வந்து ஒரு சாஸ்திரம். ஸோ அது பண்ணி கொடுக்கறதுக்கு பார்த்தீங்கன்னா, அதை பண்ணி ஜெரியோட சிஸ்டர்ஸ்ட்டு தான் கொடுத்து விடுறாங்க. அந்த படைச்சதுங்கிறது தனி எடுத்து வச்சுருந்தாங்க, அதை வந்து ஜெரிக்கு கொடுக்கறதுக்காக. அதை வந்து நம்ம டாம் வந்து என்ன பண்ணுறாரு, நான் ஜெரிக்கு உள்ளதை எடுத்துகிட்டு போகிறேன், ஆனால் நான் தான் எடுத்துகிட்டு வந்தேனே நீங்கள் யார்கிட்டையும் சொல்லக்கூடாது, நான் சும்மா வந்த மாதிரி வந்துக்கிறேன் ப்ளீஸ் ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஜெரியோட சிஸ்டர்கிட்ட கெஞ்சுறாரு நம்ம டாம். சரி ஓகே ஓகே ஏதோ பண்ணுங்கள் போனால் போகுது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் விட்டுறாங்க. அப்புறம் நம்ம டாம் தான் ஜெரிக்காக எடுத்துகிட்டு வந்துட்டு ஜெரிக்கிட்ட கொடுக்குறாரு. ஜெரிக்கிட்ட கொடுத்துட்டு எப்படி இருக்குங்கிறாரு, ஆ நீங்கள் எனக்கா ஸ்பெஷலாக எடுத்துகிட்டு வந்திருக்கீங்க, நல்லா இல்லாமல் இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜெரியும் சொல்கிறாங்க. அவ்வளோதாங்க, டாமுக்கு அப்படியே பறக்க ஆரம்பிச்சிட்டாரு டாமு. அதுக்கப்புறம் சாப்பிட்றாங்க. ஸோ அதை எடுத்துகிட்டு வந்தது ரெண்டு பேருமே உட்காந்து ஒன்றா சாப்பிட்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அங்கேயே அவங்க லூட்டி ஆரம்பிச்சிச்சு. சிஸ்டர்ஸ்லாம் வந்துட்டு ஜெரியோட சிஸ்டர்ஸ் இவங்க அலப்பற ஸ்டார்ட் ஆகிட்டு, இனிமேல் நம்ம இவங்க இந்த இடத்துல இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் கிளம்பிடுறாங்கங்க. இந்த மாதிரி அவங்க ஜாலியாக பேசிட்டு சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, நைட் பார்த்திங்கன்னா மெஹந்தி ஃபங்க்ஷன். ஸோ அந்த மெஹந்தி ஃபங்க்ஷன் வந்து உங்களுக்கு ஸ்டார்டிங்லேயே மெஹந்தியில் எவ்வளோ இருக்குது நடந்திருக்குன்னு தெரியும். அதுவும் இப்போ ஸ்பெஷலான மெஹந்தி ஃபங்க்ஷன் வேறு. ஸோ அதில் என்னென்ன அலப்பறைகள்லாம் நடக்குதுங்கிறது நாளைக்கு அதில் பார்க்கலாம். பை பை.